தளபதி 67 படத்தின் ஷூட்டிங்கில் இணையும் சூர்யா. லோகேஷ் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான விக்ரம் மெகா பிளாக் பஸ்டர் படம் அடித்தது. இந்த படத்தின் வெற்றிக்கு பின்னர் இதனை தனித்து படங்கள் சினிமா டிக்கெட்டுகள் யூனிவர்சல் பின்னணியில் இருக்கும் என லோகேஷ்வர் கூறியிருந்தார். அதாவது தனது முந்தைய படங்களின் கதை அல்லது கேரக்டர்கள் அடுத்தடுத்த படங்களிலும் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தெரிவித்திருந்தார். அதனால் தளபதி 67 திரைப்படமும் லோகேஷின் யூனிவர்சலில் இருக்குமாம் என ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர். தளபதி விஜய் நடித்த மாஸ்டர் படத்தை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் அடுத்ததாக விஜயின் தளபதி 67 படத்தை இயக்க உள்ளார். படத்திற்காக தயார் செய்யும் பணியில் முழு வீச்சியில் இறங்கியுள்ளார் லோகேஷ். இப்படத்தில் அவருடன் இயக்குனர் ரத்னகுமார் மற்றும் தீரஞ்ச் வட்டி ஆகியோர் இணைந்து பணியாற்றி வருகின்றனர். தளபதி 67 கேங்ஸ்டர் கதையம்சம் கொண்ட படமாக தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது. இப்படத்தில் நடிகர் விஜய்க்கு வில்லனாக மலையாள நடிகர் பிருத்திவிராஜ், பாலிவுட் நடிகர் சஞ்சய் தித், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், நடிகர் விஜய் சேதுபதி மற்றும் இயக்குனர் கௌதம் மேனன் ஆகியோர் நடிக்க உள்ளதாக ஏற்கனவே தகவல் வெளியாகியது. மும்பை பின்னணியில் கேங்ஸ்டர் படமாக தளபதி 67 உருவாக உள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளன. இதனிடையே விக்ரம் படத்தின் கிளைமேக்ஸில் ரோலக்ஸ் கேரக்டரில் என்ட்ரி கொடுத்து மிரட்டி இருப்பார் சூர்யா. அந்த கேரக்டர் ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் ட்ரீட்டாக அமைந்தது. இந்நிலையில் தளபதி 67 படத்திலும் ரோலக்ஸ் கேரக்டரில் சூர்யா நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இது படம் முழுக்க வரும் வில்லன் பாத்திரமாக அல்லது கோமியோ ரோலோ என்று இன்னும் எந்த தகவலும் வெளியாகவில்லை. சூர்யா நடிகராக அறிமுகமாகும் நேருக்கு நேர் படத்திலும் விஜயும் சூர்யாவும் எதிரும் புரிதுமாக மோதிக்கொள்வார்கள். அதன் பிறகு பிரின்ஸ் படத்தில் இருவரும் நண்பர்களாக நடித்திருந்தனர். தற்போது இந்த படத்தில் மெயின் வில்லனாக நடிகர் சூர்யா நடிக்க உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வருகிறது. இப்படத்தை தனது LCU-வின் கீழ் எடுக்க உள்ள லோகேஷ் முடிவு செய்துள்ளதாகவும், அதனால் இப்படத்தில் விஜய்க்கு வில்லனாக சூர்யாவின் ரோலெக்ஸ் கதாபாத்திரமும் இடம்பெறும் எனவும் கூறப்படுகிறது. முன்னதாக விக்ரம் படத்தில் சூர்யா ரோலெக்ஸ் நடித்து 5 நிமிடம் காட்சிக்கு அரங்கம் அதிர்ந்த நிலையில், தற்போது விஜய்க்கு வில்லனாக அவர் நடிக்க உள்ளதாக பரவும் தகவல் தளபதி 67 படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது. தளபதி 67 விஜயும் சூர்யாவும் மீண்டும் இணைய உள்ளது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை எகிர செய்துள்ளது. அப்படி இந்த கூட்டணி இணைந்து விட்டால் தமிழ் சினிமாவில் மேலும் ஒரு பிரம்மாண்டமான மல்டி ஸ்டார் படமாக தளபதி 67 இருக்கும் என சொல்லப்படுகிறது. இதனிடையே ஹாலிவுட்டில் வெளியான ஹாரிஸ்டர் ஆஃப் வைலன்ஸ் என்ற படத்தின் ரீமேக் உரிமையை லோகேஷ் கனகராஜ் அதிகாரப்பூர்வமாக வாங்கியுள்ளார். எனவே அந்த திரைப்படத்தின் ரீமேக்காக தளபதி 67 இருக்கலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது.